சோழ மன்னன் செங்கனானுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்புரைக்கும் நிகழ்ந்த போரில் சோழன் செங்கனான் தனது வெற்றி கொடியை நாட்டினான். தோற்றுப்போன கணைக்கால் இரும்புரையை சிறை செய்து தன் நாட்டின் தலைநகரில் இருக்கும் குடவாயில் கோட்டத்து சிறைச்சாலையில் அடைத்தும் விட்டான். பெரும் வீரனான சேரமானை கைதியாக்கி தன் சிறையில் கொணர்ந்து அடைத்ததனால் இணையற்ற பெருமிதம் கொண்டிருந்தான் செங்கனான். மற்ற எவருக்கும் அடிப்பணிய விரும்பாமல் சுதந்திர பேரரசனாக தன்மான பண்பிற்கே இருப்பிடமாய் வாழ்ந்த சேரனை தான் ஒருவனே அடக்கி சிறை செய்த திறமை சோழன் பெருமிதம் கொள்வதற்கு உடையதுதானே. சேரமான் கணைக்கால் இரும்பரையோ மானத்திற்காக வாழ்வது, அதற்கு அழிவு வந்தால் வீழ்வது என்று உறுதியான கொள்கையுடையவன். குடவாயூர் கோட்டத்து சிறைச்சாலையில் அடைப்பட்ட பின் ஒரு நாள் தன்னுடைய அந்த உயரிய கொள்கையை நிரூபித்தும் காட்டிவிட்டான் அவன். அன்று ஒரு நாள் மாலை குடவாயர் கோட்டத்து சிறைச்சாலையில் ஒளி மங்கி இருள் சூழத் தொடங்கியிருந்த நேரம். சேரன் இருந்த சிறையின் வாயிலில் சிறை காவலர்கள் கையில் வேலுடன் குறுக்கும் நெருக்குமாக உலாவிக் கொண்டிருந்தனர். சிறைக்குள்ளே இருந்த சேரமானுக்கு தண்ணீர் வேட்கை பொறுக்க முடியவில்லை. அவனுடைய நாக்கு வறண்டு ஈரப்பசை இழந்தது. விக்கலும் அடிக்கடி எடுத்தது. அவனுடைய தாகம் மிக கோரமாக உருவெடுத்து அவனை கொல்லாமல் கொல்ல தொடங்கியிருந்தது. சிறைக்குள்ளேயும் தண்ணீர் இல்லை. காவலாளிகளிடம் வாய் திறந்து கேட்கக்கூடாது என்று நினைத்திருந்தான் அவன். அவர்களிடம் கேட்பது இழிவு அல்லவா? ஒருவேளை கேட்ட பின் அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டாலோ? இழிவினும் இழிவு அல்லவா என்று நீ பொறுத்து கொள்ள முயன்றான் அவன். ஆனாலும் தாகத்தின் கொடுமை அவனை பொறுக்க விட்டால்தானே. காவலர்களே, தண்ணீர் வேட்கை என்னை மிகவும் வதைக்கிறதையா? வேதனை தாழ முடியவில்லை. பருகுவதற்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் என்று வறண்ட குரலில் வேண்டிக் கொண்டான் அவன். இவ்வாறு அவன் வலுவில் வந்து தங்களிடம் தண்ணீர் கேட்டதனால் காவலர்களுக்கு கொஞ்சம் இருமாப்பு பெருகிவிட்டது. நேற்று வரை நீ சேர மன்னனாக இருந்தாய். பிறரை ஏவல் செய்து அது கொண்டு வா இது கொண்டு வா என்று சொல்வதற்கு உனக்கு தகுதி இருந்ததையா? ஆனால் இன்று நீ எங்கள் கீழ் பணிந்து கொண்டிருக்கும் ஒரு சாதாரண கைதி. நீ ஏவினால் உடனே அந்த ஏவலுக்கு கீழ் பணிந்து இந்தாங்கள் ஐயா என்று உனக்கு தண்ணீர் கொண்டு வந்து தர வேண்டுமோ? முடியாது. தோற்று போன உனக்கெல்லாம் தண்ணீர் ஒரு கேடோ? இந்த பதிலை கேட்டு இரும்புறையின் நெஞ்சம் கொதித்தது. கைகள் அவர்களை அப்படியே கழுத்தை நெறித்து கொன்று விடலாம் போல துரு துருத்தன. ஆனால் அவர்களுக்கும் அவனுக்கும் இடையில் ஒரு நீண்ட இரும்பு கதவு இருந்தது. அவன் ஆத்திரத்திற்கு அந்த கதவு தடையாக நின்றது. இல்லை என்றால் அவர்கள் எலும்புகளை நொறுக்கி இருப்பான் இரும்புறை அரசன். இதை விட கேவலமான நிகழ்ச்சி என் வாழ்வில் இன்னும் வேறு என்ன நடக்க வேண்டும்? வாய் திறந்து தண்ணீர் என்று கேட்டேன். தண்ணீர் இல்லை என்று மட்டும் நீங்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்லை. எவ்வளவு அவமானமாக பேசிவிட்டீர்கள். கேவலம் சிறை காவலர்கள் வாயிலிருந்து இத்தகைய சொற்களை கேட்கும்படி ஆகிவிட்டதே என் கதி. இப்படி நான் வாழ்வதை காட்டிலும் சாவது எவ்வளவோ உயர்ந்ததாயிற்று. இழிந்த நாயை சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வருவது போல என்னை விளங்கிட்டு இந்த சிறைச்சாலைக்கு இழுத்து வந்தார்கள். அப்பொழுதே மானஸ்தனான என் உயிர் போயிருக்க வேண்டும். ஆனால் போகவில்லை. பிச்சை கேட்பது போல இவர்கள் தாகம் தீர்த்து கொள்ள தண்ணீர் கேட்டேன். நம்மை விட எவ்வளவோ தாழ்ந்தவர்களாகிய இந்த சிறைக்காவலர்கள் வாயிலிருந்து உனக்கு தண்ணீர் ஒரு கேடா என்ற வார்த்தையை நான் வாங்கி கட்டி கொண்டு விட்டேன். இன்னும் நான் உயிர் வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? இரும்புறையின் மனதை கசக்கி பிழிந்தது வாழ்வதா சாவதா என்ற இந்த கேள்வி. இதற்குள் வெளியே இருந்த சிறைக்காவலர்களில் இலகிய உள்ளம் படைத்த ஒருவன் மற்றவனிடம் கூறினான். ஐயோ, இது என்ன கொடுமை! அவர் சேர நாட்டின் மன்னராக இருந்தவரடா. நம்மிடம் தோற்றுவிட்டாலும் இவ்வாறு இழிவாக நடத்துவதா நம் பண்பு? அந்த மனிதர் தவித்த வாய்க்கு தண்ணீர் கேட்கிறார்,
நீங்கள் எல்லாம் தண்ணீர் தராமல் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு அவரின் நொந்த மனதில் கொடிஞ்சொற்களை வீசுகிறீர்கள். நீங்கள் எல்லாம் மனித பிறவிகளா? தாகத்தில் தவிக்கும் மனிதனை கேலி கிண்டல் செய்து ரசிப்பதா நாம் கற்ற பண்பு? எதிரியா இருந்தால் தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுக்காமலா இருப்பீர்கள்? நான் போய் தண்ணீர் கொண்டு வருகிறேன், அதுவரை வாயை மூடிக்கொண்டு இருங்கள். உன் புண்ணியத்தை நான் ஏன் கெடுக்க போகின்றேன்? போடா போ, அந்த தோற்று போனவனுக்கு தண்ணீர் கொண்டு வந்து தா, போ 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 என்றான். முதற் காவலனும் நீர் எடுத்து வர புறப்பட்டான். இரக்க குணமுள்ள அந்த காவலன் ஒரு குவளை நிறைய குளிர்ந்த நீரை கொண்டு வந்தான். சிறை கதவை திறந்து இரும்புறை அரசனருகில் சென்று குவளையையும் நீட்டினான். இரும்புறையோ உயிர் வேதனையோடு மகா பயங்கரமாக விக்கிக் கொண்டிருந்தான். இன்னும் சிறிது நேரத்திற்குள் அவன் தண்ணீரை குடிக்காமல் இருந்தால் உயிரே போனாலும் போய்விடும், அவ்வளவு கோரமான நீர் வேட்கை. ஆனால் அந்த நிலையிலும் கூட காவலன் நீட்டிய தண்ணீர் குவளையை அவன் வாங்கி கொள்ள மறுத்து விட்டான். காவலனே, உன் அன்புக்கு மிகவும் நன்றி அப்பா. நான் உயிரை விட மானத்தையே பெரிதாக எண்ணுகிறேன். நீ கொடுக்கும் இந்த நீரை வாங்கி பருகிவிட்டால் இப்பொழுது இந்த மரண அவஸ்தையிலிருந்து என் உயிர் பிழைத்துவிடும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் எப்படியும் போக போகிற இந்த உயிர் மானத்தை காப்பதற்காக இன்றைக்கே போய்விடுவதனால் என்ன குறைந்து விட போகிறது? கேவலம் பிச்சைக்காரன் பிச்சை கேட்பது போல மானம் இல்லாமல் உங்களிடம் தண்ணீர் கேட்டு விட்டு நான் பட்ட அவமானம் போதும் ஐயா, அந்த அவமானமே போதும். மன்னரே, தயை கூர்ந்து இந்நீரை பருகுங்கள். தாங்கள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீரும் பருகாவிட்டால் உயிர் போய்விடும் என்று தானே சொல்லப் போகிறாய்? பரவாயில்லை, பிறரிடம் தோற்று அடிமையாகி மானம் இழந்து வாழும் இந்த வாழ்வும் ஒரு வாழ்வா என்றெண்ணி மானத்திற்காக உயிர் நீர்த்தான் கணைக்கால் இரும்புறை என்று எதிர்காலம் அறியட்டும் ஐயா. இரும்புறை அரசன் காவலன் கொண்டு வந்து கொடுத்த தண்ணீரை பருகுவதற்கு மறுத்து விட்டான். இனி வற்புறுத்தி எந்த பலனும் இல்லை என்று காவலன் வெளியே சென்றான். சிறை கதவு மூடப்பட்டது. கதவு மூடப்பட்ட ஒளியோடு உள்ளிருந்து ஈனஸ்வரத்தில் விக்கல் ஒளியும் கேட்டது. அரை நாழிகைக்கு பிறகு சிறைக்குள்ளிருந்து விக்கல் ஒளி வருவதும் நின்றுவிட்டது. உள்ளே விளக்கேற்றுவதற்கு வந்த காவலன் ஒருவன் இருளில் கணைக்கால் இரும்புறையின் சடலத்தில் தடுக்கி விழுந்தான்.